தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மே மாதத்திலே நாம் அனைவரும் இணைந்து மாதாவின் பிரார்த்தனையில் வருகின்ற மாதாவினுடைய பல்வேறு சிறப்பு பெயர்களை பற்றி சிந்திக்க சிறப்பாக நாம் ஒவ்வொருவரும் முடிவெடுத்திருக்கின்றோம். மாதாவின் பிரார்த்தனைகளிலே முதலாவதாக அன்னை மரியாளின் பெயர் கூறப்படுகின்றது. புனித கன்னி மரியாயே அல்லது அஜிஷ்ட மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி நாம் பிரார்த்தனையை ஆரம்பிக்கின்றோம். மரியா என்ற பெயர் யூத மக்களின் பெண்களுக்கு அடிக்கடி கொடுக்கப்பட்ட ஒரு பெயராக இருப்பதை நாம் காணலாம். எடுத்துக்காட்டாக சிலுவை அடியில் நின்றதாக குறிப்பிடப்படுகின்ற நான்கு பெண்களுள் மூவரின் பெயர் மரியா என்று விவிலிய நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இயேசுவின் சிலுவை அருகில் அவருடைய தாயும் தாயின் சகோதரியும் க்ளோயோப்பாவின் மனைவியுமான மரியாளும் மதலேன் மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி யோவான் நற்செய்தியாளர் அதிகாரம் 19 இறை வசனம் 25 சொல்கிறது. பிரியமானவர்களே, அன்னை மரியாளுடைய பெயரை நாம் பயன்படுத்த திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அன்னை மரியாளுடைய பெயர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான பெயர். தாயை அம்மா என்று அழைக்கின்றோம். அதே போல நாம் நம்முடைய தேவைகளிலே அந்த தாயை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது, நம்முடைய துன்பத்தில் அந்த தாயை அழைக்கின்ற பொழுது கடவுள் அந்த தாயின் குரலை கேட்டு நமக்கு உதவி செய்ய வருவார் என்பதுதான் இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆறுதலான விஷயமாக இருக்கின்றது. குடும்பங்களில் உடன் பிறந்தோர் இருவருக்கு அதே பெயரிட மாட்டார்கள். எடுத்துக்காட்டாக ஒரே குடும்பத்திலே மரியா மரியா என்று நிச்சயமாக பெயரிட மாட்டார்கள். விவிலியத்திலும் பார்க்கின்றோம், இயேசுவின் சிலுவை அருகில் கிட்டத்தட்ட ஒரே பெயர் கொண்ட பெண்களுடைய பெயர்களை பார்க்கின்றோம். இவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக உறவினர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் புனித யாக்கோப்பின் தாய் மரியா பிறப்பால் அல்ல, உறவு முறையில் இயேசுவின் தாய் கன்னி மரியாளுக்கு சகோதரியாக இருப்பதை நாம் காணலாம். அதே போல சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருந்த போது அந்த சிலுவையில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்களுள் பலர் இயேசுவை உற்று பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் ஒருவர் புனித அருளப்பர், அதாவது புனித யோவான் நற்செய்தியாளர். இந்த நற்செய்தியாளரிடம்தான் ஆண்டவர் தனது தாயை ஒப்படைக்கின்றார். தாயை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார், மீட்பின் வாழ்வுக்காக, நாம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக. சிலுவையில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த இயேசுவோடு அவருடைய தாயும் அருகில் நின்று அந்த கல்வாரி பலியின் தன்மையை உணர்ந்தவளாய் அவரை கருத்தரித்த போது சொன்ன அதே ஆகட்டும் என்ற சொல்லை உள்ளத்தில் உச்சரித்து அந்த மீட்பு பணியில் பங்கு கொண்டு விட்டேன் என்ற ஒரு மகிழ்ச்சியில் அவருடைய தாய் அங்கே நிற்கின்றாள். எனவே நாம் பிலிப்பியர்களின் திருமுகத்திலே பவுலடியார் அழகாக சொல்கின்றார், 2:9 பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவை எல்லோருக்கும் மேலாக உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் என்று நாம் பார்க்கின்றோம். அதே போல பிலிப்பியர்களை திருமுகம் 2:10 தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, இயேசு என்னும் பெயருக்கு மூவுலகினரும் மண்டியிட வேண்டிய அந்த காலகட்டத்தை ஆண்டவர் உருவாக்குகின்றார். இப்படி இயேசு என்னும் பெயரை யாரெல்லாம் உச்சரிக்கிறார்களோ அவர்களெல்லாம் விடுதலையை பெற்றுவிட்டார்கள் என்பதைத்தான்
அது சுட்டி காட்டுகிறது. அதே போல இயேசுவினுடைய மீட்பு பணியிலே பங்கெடுத்த நம்முடைய தாய் அன்னை மரியாளுடைய பெயரையும் நாம் ஒவ்வொருவரும் உச்சரிக்க இந்த பிரார்த்தனையின் முதல் சிறப்பு பெயர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. மரியா ஆண்டவருடைய மகிமையில் பங்கெடுத்தால் அதே மகிமையில் நாமும் பங்கெடுக்க மரியாவினுடைய திருநாமத்தை சொல்லி அழைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. நம்முடைய கடமை மட்டுமல்ல, மாறாக நம்முடைய உரிமையாகவும் இருக்கின்றது. அவளது அன்பு பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அந்த அன்பில் முழுவதுமாக நனைந்திட அப்பெயர் வானவருக்கு மகிழ்ச்சியையும் கீழ் உலகத்தில் உள்ளவர்களுக்கு அச்சத்தையும் ஊட்ட வல்லது என்பதை நாம் மறக்கக்கூடாது. நாம் துன்பத்தில் அழைத்தால் அந்த தாய் நமக்கு ஆறுதலையும், அமைதியில் அழைத்தால் அந்த தாய் நமக்கு இன்பத்தையும், ஆபத்தில் அழைத்தால் அந்த தாய் நமக்கு உதவியும் தர வல்லவர் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். எனவே பிரியமானவர்களே, இந்த பிரார்த்தனையில் முதலில் நாம் சொல்லக்கூடிய அஜிஷ்ட மரியாயே என்று அன்னையினுடைய திருநாமத்தை உச்சரிக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் இணைந்து சொல்கின்றோம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எதற்காக? நாமும் அன்னை மரியாளை போல மகிமையில் பங்கெடுக்க வேண்டும். உம்முடைய திருநாமத்தை நாங்கள் உச்சரிக்கின்ற பொழுது எங்களுக்கு அந்த உதவி வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த முதல் பகுதியிலே நம் தாய் அன்னை மரியாளின் பெயரை நாம் ஒவ்வொருவரும் உச்சரிப்போம். ஜெபிப்போமா. அன்னை மரியே, உமது திருநாமத்தை மகிமைப்படுத்திய ஆண்டவர் என்றென்றும் புகழப்படுவாராக. உமது திருப்பெயரின் இனிமையையும் மகிமையையும் நாங்கள் கண்டுணரவும், உம்மை பக்தியோடு நாங்கள் கூவி அழைக்கின்ற பொழுது உமது உதவியை தேடுவதால் உலகத்தில் உள்ள எல்லா துன்பங்களையும் பாவங்களையும் என்று நன்மையே பெற்றிட எம் தாயே எமக்கு நீர் உதவியருளும். அன்னையே, நாங்கள் நல்ல தாயாம் உமக்கு என்றும் நல்ல பிள்ளைகளாக வாழ்ந்திட நல்ல வரங்களை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இறைவா. ஆமேன்.